வங்கி பணிகளில் இது வராது. வங்கி காப்பீடு வழக்கமான நான்கு வகை ஈட்டு வைப்புகளில் இது அடங்காது. தினசரி ஈட்டு வைப்பு. அட்டவணை எண் 5 எது தொடர்புடையது? ஆவண நகல் கட்டணம். தவா மேல்முறையீடு சீராய்வு மேலாய்வு கட்டணங்களை எந்த அட்டவணை தெரிவிக்கிறது? அட்டவணை 3. உறுப்பினர் சேர்க்கை படிவம் எது? 16. கூட்டுறவு சட்டத்தில் உள்ள பிரிவுகள் விதிகள் மற்றும் அட்டவணைகள் எத்தனை? 184, 195. 2022 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்திருத்த முகவுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்து: கட்டுப்பாடற்ற சுதந்திரம் முறைகேட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ளது. 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய சட்டப்பிரிவு 87 கீழான தண்டனை வழக்கத்திற்கு எத்தனை முறை கால நீட்டிப்பு அளிக்கலாம்? 3 முறை. தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் பிரிவு 83 விசாரணை பிரிவு 82 ஆய்வு மற்றும் புலன் விசாரணை கால நீட்டிப்பு இல்லாமல் எவ்வளவு காலத்தில் நீட்டிக்க முடியும்? 3 மாதம். 97வது சட்டத்திருத்தம் செல்லாது என குஜராத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முக்கிய காரணம் என்ன? பிரிவு 368 படி மாநிலங்களின் ஒப்புதல் இல்லை. 97வது அரசியலமைப்பு சட்டம் செல்லாது என குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் யார்? ராஜேந்தர் சா. கூட்டுறவு தன்னிச்சையாக இயக்க வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் வழிகாட்டும் நெறிகளில் உருவாக்கப்பட்ட புதிய பிரிவு 438. 97வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் கூட்டுறவு சங்கம் அமைப்பதை எந்த பிரிவின் கீழ் அடிப்படை உரிமையாக்கியது? பிரிவு 19. பெரும் வளர்ச்சி கண்ட கூட்டுறவு இயக்கம் இங்கிலாந்து டென்மார்க்கில் இடையில் வீழ்ந்தமைக்கு காரணம் என்ன? சட்டத்தின் கட்டுப்பாடுகள் இல்லை. தனிஷ் கிரவுன் என்பது எந்த நாட்டின் வணிக முத்திரை? டென்மார்க் பால் வணிக முத்திரை. 1917 வரை 90% விவசாய உற்பத்தியை கூட்டுறவு மூலம் மேற்கொண்ட டென்மார்க் மக்கள் விவசாயத்தை கைவிட்டது ஏன்? ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலையில் தானியம் கிடைத்ததால். செல்ஸ்விக் என்பது யாது? டென்மார்க் விவசாய கூட்டுறவு பண்ணை சங்கம். பல கோடி மக்களை பலிகொண்ட கருப்பு மரணம் 1300 எந்த ஆண்டில் நிகழ்ந்தது? டென்மார்க். குக் யூகே த குக் குரூப் லிமிடெட் அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் கிரெடிட் என்பவை இங்கிலாந்தின் தேசிய கூட்டுறவு நிறுவனங்கள். இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட் ஓவன் வில்லியம் கிங் இருவருக்குமான ஒற்றுமை கூட்டுறவாளர். 16ஆம் நூற்றாண்டு வரை இயற்கை எய்தியவரை நல்லடக்கம் செய்ய கூட ஒரு சங்கம் தேவைப்பட்ட நாடு எது? இங்கிலாந்து. ரோஸ் ஆக்ட் எனப்படும் ஃப்ரெண்ட்லி சொசைட்டிஸ் ஆக்ட். ரோச்சடேல் முந்தையதா பிந்தையதா? முந்தையது. சூல்ஸ் அமைத்த நகர கடன் அமைப்பின் பெயர் என்ன? மக்கள் வங்கி. ஜெர்மனியில் கிராம கடன் பேரவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓக்ஸ் வங்கி. கடன் சங்கங்களின் முன்னோடி எந்த நாடு? ஜெர்மனி. ஜெர்மனியில் நகர கடன் கூட்டுறவுகளை அமைத்த நீதிபதி பிரான்சூல்ஸ் எந்த ஆண்டு புருசியா சட்ட நூலை எழுதினார்? 1867. ஜெர்மனியில் கிராம கடன் சங்கங்களை அமைத்த ரைபீசன் என்ன தொழில் செய்தார்? நகர தந்தை. சுமார் 800 கோடி உலக மக்கள் தொகையில் கூட்டுறவில் இணைந்து உள்ளவர்கள் எத்தனை? 100 கோடி.
வரவேண்டிய குறிப்பேட்டில் பில் ரிசீவபிள் யாருடைய கணக்குகள் இடம்பெறும்? பல்வகை கடன் பெற்றோர். கொள்முதல் குறிப்பேட்டில் இடம்பெறும் இனம் எது? கடன் கொள்முதல். உறுப்பினர் செலுத்தும் பங்கு தொகை முதல் குறிப்பு ஏட்டில் எவ்வாறு பதிவு செய்யப்பட வேண்டும்? உறுப்பினர் கணக்கு வரவு ரொக்க கணக்கு பற்று. இரட்டை பதிவு முறையை விதிகளுடன் நூலாக வெளியிட்ட இத்தாலி நாட்டை சேர்ந்த லூக்கா பேசியோல் எந்த துறை நிபுணர்? கணக்கு நிபுணர், மேத்தமெட்டிக்ஸ். இரட்டை பதிவு முறையில் இறுதி கணக்குகள் தயார் செய்ய தேவையான அறிக்கை இருப்பு ஆய்வு குறிப்பு. பெரிய நிறுவனங்களில் முதல் குறிப்பேடுக்கு பதிலாக பராமரிக்கப்படும் துணை ஏடுகள் எத்தனை வகைப்படும்? 7. ஒரு எந்திரத்தை பழுது நீக்கும் செலவு எந்த கணக்கில் இடம்பெறும்? பெயரளவு கணக்கு. நீண்ட கால கடன் குறித்த வைத்தியநாதன் குழு அறிக்கை எந்த ஆண்டு அளிக்கப்பட்டது? 2006. வைத்தியநாதன் குழு அறிக்கைப்படி தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் அடைந்து இருந்த நட்டம் எவ்வளவு? 22,000 கோடி. வைத்தியநாதன் குழு மாதிரி சட்டத்தை அமல்படுத்த கூறியது தமிழக அரசு என்ன முடிவு எடுத்தது? ஒரு புதிய அத்தியாயத்தை புகுத்தியது. வைத்தியநாதன் குழு அறிக்கைப்படி அரசு பங்கு மூலதனம் எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும்? 25. வைத்தியநாதன் குழு எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது? கிராம கூட்டுறவு கடன் சங்கங்களில் திரண்ட நட்டத்தை சீர் செய்வதற்காக. ரிசர்வ் வங்கி தொழிற்சங்க அறிவிப்பின்படி நரசிம்மம் குழு அறிக்கை யார் விருப்பத்தை நிறைவேற்றியது? சர்வதேச நிதி நிறுவனங்களின் அழுத்தம். நரசிம்மன் குழுவின் அறிக்கையை ரிசர்வ் வங்கி பணியாளர் சங்கம் எவ்வாறு வரவேற்றது? ஏழைகளுக்கு எதிரானது என்று கண்டனம் தெரிவித்தது. நரசிம்மம் குழுவின் அறிக்கைப்படி எத்தனை நாள் வரை உள்ள வட்டி லாபத்திற்கு எடுத்து செல்ல முடியும்? 90 நாள். இந்தியாவில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் தனியார் வங்கிகள் 34 நரசிம்மன் குழுவின் பரிந்துரையால் இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு வங்கிகள் மட்டும் எத்தனை? 46. நரசிம்மம் குழுவின் பரிந்துரை எந்த ஆண்டு கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தும் என ரிசர்வ் வங்கி அறிவித்தது? 1992 to 1993. செயலற்ற சொத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 4. பங்கு சந்தைகளில் வங்கிகள் ஈடுபடலாம் என்ற நரசிம்மம் குழுவின் பரிந்துரை தவறானது என்பதை நிரூபித்த வங்கி எது? மாதவராவ் மெர்கண்டைல் வங்கி. நரசிம்மம் குழு முன்னுரிமை கடனாக எத்தனை சதவீதம் வழங்க பரிந்துரை? 10. நரசிம்மம் குழு வங்கிகளை எத்தனை வகைகளாக பிரித்தது? 4. பணவீக்கத்தை தொடர்ந்து நிதி கட்டமைப்பை சீர் செய்ய அமைக்கப்பட்ட நரசிம்மம் குழு எந்த தேதியில் அறிக்கை சமர்ப்பித்தது? 16/11/1991. நாடகம் மூலம் சுதந்திர வேட்கையை பரப்பிய விஸ்வநாத தாஸ் எந்த வேடத்தில் நடித்து கொண்டிருந்த போது மரணம் அடைந்தார்? முருகக்கடவுள். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்கள் எத்தனை சதவீதம் இடம்பெற்று இருந்தனர்? 90%. பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். 4 பேரை தூக்கிலிட்டு பொது இடத்தில் தொங்கவிட்ட கொடூரன் ஆஷ் என்ற அதிகாரியை வீர வாஞ்சிநாதன் எந்த இடத்தில் சுட்டுக் கொன்றார்? மணியாச்சி ரயில் நிலையம். சிதம்பரம் பிள்ளை வழக்கின் தீர்ப்பை கண்டித்து எழுதிய ஆங்கில பத்திரிகை எது? ஸ்டேட்டஸ்மேன்.
சுதேசி கப்பல் நிறுவனத்தின் இயக்குனரான பாலவனத்தம் சிற்றரசர் பாண்டிதுரை தேவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்ன? நான்காம் தமிழ் சங்கத்தை மதுரையில் நிறுவினார். சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் நிறுவனத்தை 10 லட்சம் ரூபாய் பங்கு மூலதனம் திரட்டி எந்த ஆண்டு நிறுவினார்? 1906. சுதந்திர போராளிகள் முதன்முதலாக 1915 தற்காலிக இந்திய அரசை எந்த தலைமையிடத்து அமைத்தனர்? காபூல். எம்டன் என்பது யாது? ஜெர்மனியின் போர்க்கப்பல். நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்த செண்பகராமன் பிள்ளை எந்த ஆண்டில் ஜெய்ஹிந்த் என்ற மந்திர சொல்லை படைத்தார்? 1907. விடுதலை போராட்ட வீரராகவும் கூட்டுறவு முன்னோடியாகவும் விளங்கியவர் யார்? குமாரசாமி ராஜா. தீரன் சின்னமலை எந்த வட்டார பாளையக்காரர்? ஒட்டஞ்சத்திரம். ஜான்சி ராணிக்கு முன்னதாக ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வீரமங்கை யார்? ராணி வேலுநாச்சியார். மருது பாண்டியரும் அவருடைய ஆண் வாரிசுகள் அனைவரும் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர். வானம் பொழியுது பூமி விளையுது உனக்கேன் செலுத்த வேண்டும் வரி என்ற முழக்கம் எந்த கும்மிப்பாட்டில் வருகிறது? மேலூர் கும்மிப்பாட்டு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து பூலித்தேவன் போரிட்ட ஊர் எது? நெற்கட்டும் சேவல்.